ஏடி சொல்லு முஞ்சி சூர்யா, ஓ சுப்பிளச்சினில சுப்பிளச்சினி சுப்பிளச்சினி எல்லாரையும் கலாய்க்கிறிய சுப்பிளச்சினி கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ உன்னதான் சுப்பிளச்சினி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நீ என் மண்டை ஒரு தேங்காய் மண்டைன்னு சொன்னேல, உன் மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? சொம்பு இருக்குல்ல சொம்பு, அது நசுக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஊர் ஒரு வாய், அந்த வாயில பல்லு இருக்கு தெரியுமா? சுடுகாட்டுல பொணத்தெல்லாம் எரிப்பாங்களா, அவங்க எரிஞ்ச போன பாதியில வந்து அதுக்கு பல்லு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவன் பல்லு. நீ ஒரு வயசு என்ன இருக்கும், ஒரு 40 வயசு இருக்குமோ? நீ 30 வயசுல இன்னொரு கேள்வி, நீ 90 கிட்ஸ் இல்ல? ஓகே 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 ஓகே, அப்படியே சொல்லிட்டு அப்புறம் உங்க கஸ்டமர் எல்லாம் உன் வயசு சின்ன பொண்ணுன்னு நினைப்பாங்க, ஆண்டியும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, நான் ஃபுல்லா இருந்தா என்ன, கொள்ளியா இருந்தா என்ன, என்ன வச்சு நீ படம் நடிக்க போறியா இல்ல என்ன பண்ண போற? நான் குண்டாதான் இருக்கேன், அதே நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சரியா? நீ ஒல்லியா சிக்குன்னு இருக்கேனா, 10 பேர் வந்து போனோம், அதனால நீ இளமையா சிக்குன்னு இருக்க, எனக்கு அந்த அவசியமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, நான் சாப்பிடுறேன், ஓகேவா? நீ என்ன கேள்வி கேட்காத, அதே மாதிரி எதுக்கு என்னை பத்தி பேசுறேன்னு சொல்றல, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யாரோ தப்பு பண்ணாங்கன்னு கேள்வி கேட்பாங்க, சில பேரு கமெண்டா போடுவாங்க, சில பேர் துணிச்சலா கேட்பாங்க. எனக்கு துணிச்சல் இருக்கு, அதனால கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டது உனக்கு ரோஷம் வந்துருச்சு, சூர்யாக்கு மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சூடு கிடையாது, சொர்ண கிடையாதுன்னு உனக்கு இப்ப எல்லாமே வந்துருச்சு. நான் கூட உச்சாலாம் புடிச்சு குடுக்கலையே, புடிச்சு குட்டா கூடதான் ரோசம் வரும் எனக்கு, அப்புறம் எப்படி உனக்கு ரோசம் வந்துருச்சு? கமெண்ட் கேட்டதுக்கே உனக்கு ரோஷம் வந்துருச்சா? ஓகே ஓகே, அப்ப என்னால உனக்கு ரோசம் வந்து எட்டி பாத்துருச்சு. அப்புறம் உன் பக்கத்துல ஒரு கூச்சா இருக்கானே, டே கூச்சா பையல, டே கூச்சா பையல, டே உன்ன வேண்டா கூச்சா பையல, என் வாய்ஸ் எப்படி இருந்தா உனக்கு என்னடா? நீ என்ன என்ன பாடகியாக்க போறியா? நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல, கிளியரா கேக்குது இல்ல, அப்புறம் என்னடா என்ன கலாய்க்கிறியா நீ? சிரிச்சிட்டேன் போதுமா, நீ கலாச்சியா அதனால சிரிச்சிட்டேன். நீ என்னடா சொல்றது, நானே சொல்றேன்டா, என் வாய்ஸ் சுசீலா மாதிரி கிடையாது, மொட்டை ராஜேந்திரன் மாதிரிதான், அது நீ சொல்லக்கூடாது, நானே சொல்லிக்கிட்டேன் ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, நீ எப்படி என் புருஷனெல்லாம் இழுக்கிறடி, நாதாரி நாயே, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பேச அசிங்கமா இருக்கு, உனக்கு அசிங்கமா இல்ல, ஏன்னா நீ தான் அவரு ஐட்டமாச்சே, பச்சை பொடிக்காச்சே, 10 பேருக்கு 20 பேருக்கு 100 பேர்ட்ட போயிட்டு வந்தனால நீ கம கம கமான் இருக்க, ஏன்னா அவன் அர்த்தம் நாத்து தெரியக்கூடாது வெளியா, அதனால நீ அடிச்சிட்டு இருக்க தூரத்துல இருந்து வரும்போது, ஏன்னா போய் போய் உனக்கு படிக்கும்ல, அதனாலதான் நீ மணக்குற. நீ மனந்தா என்ன என்ன, என்னை பத்தி தப்பு தப்பா பேசின பேச்சு இருக்கிட்டா அது மரியாதையா இது பண்ண, நீ நான் ஏன் பேசுறேன்னா, நீ ரொம்ப அந்த கக்கூஸ் கழுவுறவங்க, அப்புறம் வந்து தெருப்பு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் மட்டு மரியாதை எல்லாம் பேசினேன். நான் போட்ட வீடியோ எல்லாம் பாரு, நீ ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் நான் பேசியிருப்பேன், இல்லைன்னா நான் பாட்டு பேசிட்டேன். நீ எல்லாரை பத்தி பேசினேன், நான் ஏதாவது பேசினேன்னா, நீ அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசினா நான் கேள்வி கேட்பேன், ஏன்னா கேள்வி கேட்கறது எனக்கு உரிமை இருக்கு, இது சோசியல் மீடியா. ஆனா நீ என்ன காரணம் இல்லாம கேட்கறத அனுமதிக்கவே மாட்டேன், புரியுதா? நீ சொல்லி நீ பேசுனா பேசுனா நான் இது போடுவேன்னு சொன்னேன், என்னன்னு பேசுனா, நீ எல்லாரையும் அசிங்கமா பேசுனா அதை நான் கேள்வி கேட்டேன், அதை மறுபடியும் நீ எனக்கு மறுபடியும் அசிங்கமா பேசுறேன்னு சொல்லியா? உன் மேல நான் ஒரு கேஸ் போடலாம் தெரியுமா? என்ன கேஸ் போடலாம் தெரியுமா? மான நஷ்ட வழக்கு, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம என்னை பத்தியும் என்னுடைய கணவரை பற்றியும் நீ பேசினதுக்கு மான நஷ்ட வழக்கு நான் போடலாம், அது தெரியுமா உனக்கு? சரி, போலீச்சு போலீச்சுன்னு சொல்லியிருக்கேன், என் போலீஸ் போயிட்டு வந்துருக்கியா, அதனால பயோ இல்லையா? ஆனா எல்லா போலீஸும் அப்படி கிடையாது, சாமா போலீஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, உன்ன மாதிரி நாதாரிகளை பார்த்தாவே விரட்டி விரட்டி அடிக்க தோணுதுன்னு சம்மடி அடிப்பாங்க. இங்க நீங்க வாட்டிங்க
உங்க அப்பா பேர் என்ன டிங்கு? மாமா பத்தியா என் பையன். உங்க அப்பா பேர் என்னப்பா? சுரேஷ். உன் பையனை கூப்பிட்டு கேளு, அவன் அப்பா பேர் என்னன்னு கேளு. அவன் யோசிப்பான், ஏன்னா பர்த் சர்டிபிகேட்ல ஒரு அப்பா, ஆதார் கார்டுல ஒரு அப்பா, இப்ப இந்த பன் பேர்ல அவனுக்கு, அதனால கன்ஃபியூஸ் யோசிப்பான். நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம பசங்களுக்காக சரியா, அந்த பசங்க நம்மள கை நீக்கி பேசுறாங்கன்னா அந்த வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதாவது நீ ஒரு மானகட்ட கட்ட, அதனால உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. இன்னொரு தடவை என்னோட அப்பனை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் உனக்கு கிடையாது. என்னை பத்தி என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. சில் பேட் அப்படி சொல்றியே, சில் பேட். நான் சில் பேடு தான் திவான, சில் பேடு தான். என்ன பண்ணுவா நீ? சொம்பு மூஞ்சி சூர்யா, சொம்பு மூஞ்சி சூர்யா. நீ சொம்பு மூஞ்சி தான்டி.